ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா லைஃப் எடிட்ஸ். இவ்வளோ நாளாக வீடியோ போடாததுக்கு ஐ எம் ரியலி ரியலி சாரி. சில பர்சனல் ரீசன்ஸ், அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ ட்ராமாவை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா நேம் லாஸ்ட் ட்ராக் ஆஃப் டைம். இது ஒரு நியூ ட்ராமா. இதில் டோட்டலாக 30 எபிசோட்ஸ் இருக்கு. ட்ராமா ஜோனர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிவெஞ்ச் அண்ட் ரொமான்ஸ். இந்த ட்ராமாவை பற்றி ஒன் லைனில் சொல்லணும்னா மாநாடு மூவி மாதிரி. இது சைனீஸ் மாநாடு ட்ராமா. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினி நெருப்புக்கு நடுவில் நின்றுக்கிட்டு, வாங் முசு, நீ கிங் ஆகிறதுக்காக எவ்வளோ மோசமான வேலைகளெல்லாம் செஞ்சுருக்க, இந்த எம்பையர் பதவிக்காக எத்தனை பேர் ஹர்ட் ஆகியிருக்காங்க, எத்தனை பேரோட பிளட் இந்த மண்ணில் கலந்துருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இனிமேலும் உன் கூட வாழ முடியாது, இதோட எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்கிறா. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி செல்வ வளங்கள் அதிகமாக உள்ள ஒரு சின்ன நாட்டோட இளவரசி. நம்ம ஹீரோயினி தன்னோட நாட்டுக்காக பல நதிகளை ஒன்றா இணைச்சு அவளோட நாட்டில் ஒரு பெரிய துறைமுகத்தை உருவாக்கி வச்சிருக்கா. ஹீரோயினி ரிவர்ல இருந்து தண்ணி லீக் ஆகாம இருக்கிறதுக்காக சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி தண்ணி லீக் ஆகாம தடுத்துடுறா. உடனே அவ கூட இருந்த எல்லாரும் ஹீரோயினியை நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஹீரோயினி உடனே இனிமே ரிவர்ல இருந்து தண்ணி லீக் ஆகாது, அதே போல நதி கொள்ளையர்களை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்றா. அப்போ போட்டுக்கு மேல இருந்து ஒரு காவலாளி ஹீரோயினி கிட்ட நதி கொள்ளையர்கள் ஒரு போட்டை தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. ஹீரோயினி உடனே அங்க போறா. ஹீரோயினியோட தோழி உடனே ஹீரோயினியை அங்கே போக வேண்டாம், அங்கே போகிறது உங்களுக்கு சேஃப் கிடையாதுன்னு சொல்கிறா. ஹீரோயினி உடனே, நான் அவங்களை காப்பாற்றுறதுக்காக அங்கே போகலை, நான் செஞ்ச ரிவர் டிராகன் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாமை தூக்கி அந்த படகு மேலே தூக்கி போடுறா. அது வெடித்த உடனே நதிக்கொள்ளையர்கள் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினி அந்த போட்டில் உள்ள ஒரு ஆளை பார்த்து உங்களுக்கு ஏதாவது அடிபடுச்சான்னு கேட்குறா. இவர் தான் ஈவில் பிரின்ஸ். ஹீரோயினி ஈவில் பிரின்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு அம்பு ஹீரோயினியை நோக்கி வருது. ஹீரோயினி அந்த அம்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக நகரும் போது போட்ல இருந்து தவறி கீழே விழுந்துடுறா. உடனே ஈவில் பிரின்ஸ் போய் ஹீரோயினியை காப்பாத்துறான். ஹீரோயினி ஈவில் பிரின்ஸ் கிட்ட, இந்த இடத்துக்கு நதி கொள்ளையர்கள் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்க அவங்களை அட்டாக் பண்ணின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேக்குறா. அப்ப ஹீரோயினியோட தோழியும் அவளோட ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோயினியோட தோழி ஹீரோயினியை பார்த்து அலறா. ஹீரோயினி உடனே அவளை அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த வெள்ளை சட்டை கிட்ட உங்களோட பொருள் ஏதாவது நதி கொள்ளையர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு கேக்குறா. அதுக்கு வெள்ளை சட்டை உடனே ஹீரோயினி கிட்ட, நாங்க எதையும் தொலைக்கல, என்னோட பேரு மிஸ்டர் சாய்னு சொல்லி அறிமுகம் ஆயிக்கிறாரு. ஹீரோயினி உடனே மிஸ்டர் சாய் கிட்ட, உங்களோட பாடி கார்டு ரொம்ப நல்லா சண்டை போடுறாரு, அவரோட மாஸ்டர் பேரை சொன்னீங்கன்னா நானும் அவர்கிட்ட இந்த கலைகள் எல்லாம் கத்துப்பன்னு சொல்றா. அதுக்கு ஈவில் பிரின்ஸ் உடனே, என்னோட மாஸ்டர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, அவர் இப்ப உயிரோட இல்லைன்னு சொல்றான். ஹீரோயினிய உடனே, அப்படின்னா நீயே எனக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கொடு, நான் உனக்கு டபுள் சேலரி தரேன்னு சொல்றா. உடனே பக்கத்துல இருந்த ஒரு பாடி கார்டு ஹீரோயினி கிட்ட, நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்றான். ஹீரோயினி உடனே, சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஆனா நான் சொன்ன ஆஃபர் பத்தி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. மிஸ்டர் சாய் ஹீரோயினியோட போட்ல இருந்த பேட்டர்னை பார்த்துட்டு, இது லூஜா நட்டோட பேட்டர்ன், அப்போ நம்ம கிட்ட பேசிட்டு போனது லூஜா நட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ்ன்னு சொல்றாரு. அதுக்கு ஈவில் பிரின்ஸ் உடனே, அது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயினியும் அவளோட தோழியும் யாருக்கும் தெரியாம அவளோட வீட்டுக்குள்ள சத்தமே இல்லாம போறாங்க. அப்ப ஹீரோயினியோட அம்மா அங்க வந்து ஹீரோயினி கிட்ட, நாளைக்கு உன்னோட பர்த்டே செரமனியை வச்சுக்கிட்டு நீ எங்க போயிட்டு வர, நீ ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி எப்பதான் நடந்துக்க போறன்னு கேட்டு ஹீரோயினியோட காதை பிடிச்சி திருகிட்டு இருக்காங்க. ஹீரோயினி உடனே அவளோட அம்மா கிட்ட, இந்த தடவை நான் சவுத்துல உள்ள தாகானுக்கு போயிட்டு வரேன், நம்ம தாகான்ல உள்ள ஒரு பள்ளத்தாக்க மட்டும் திறந்துட்டோம்னா நம்மளோட நதியில தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும், போட்டையும் வேகமா செலுத்த முடியும்னு சொல்றா. ஹீரோயினி அம்மா உடனே, உன்னோட அப்பாவும் போன மாசம் அங்க போய் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு, கூடிய சீக்கிரம் நீ சொன்ன மாதிரியே அங்க உள்ள ஒரு பள்ளத்தாக்க திறக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுவாரு, அதனால நீ அதை பத்தி கவலைப்படாம உன்னோட பர்த்டே செரமனிக்கு ரெடி ஆகுன்னு சொல்றாங்க. ஹீரோயினி அதுக்கு சரின்னு சொல்றா. அப்ப ஹீரோயினியோட தம்பி அங்க வர்றான். ஹீரோயினியோட அம்மா அவனோட முகத்துல உள்ள காயத்தை பார்த்துட்டு, இப்ப யாருக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினி தம்பி உடனே, சன் ஃபேமிலியோட கிராண்ட் சன் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சண்டே ஆரம்பிச்சான், அவன் என்கிட்ட நம்ம லூ ஃபேமிலிக்கு எந்த பவரும் இல்லையா, நாம வெறும் ரிச்சான ஃபேமிலி மட்டும் தானே சொன்னான், அதனால தான் நான் அவனை அடிச்சேன்னு சொல்றான். உடனே ஹீரோயினியோட அம்மா, மத்தவங்க சொல்றதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காதன்னு சொல்றாங்க. ஹீரோயினி உடனே அவளோட தம்பி கிட்ட, அடுத்த தடவை யாராவது உன்கிட்ட இப்படி சொன்னா அவங்கள சும்மா விடாத, அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பஞ்சு சேர்த்து கொடுத்துட்டுவான்னு சொல்றா. ஹீரோயினி அம்மா உடனே ஹீரோயினி கிட்ட, உன்னோட தம்பிக்கு நீ இதை தான் சொல்லி கொடுப்பியான்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினி தம்பியோட அம்மா அங்க வர்றாங்க. உடனே அவன் அங்கிருந்து ஓடிடுறான். ஹீரோயினியோட ஆன்ட்டியும் அவளோட சிஸ்டரும் ஹீரோயினி கிட்ட வந்து, உன்னோட பர்த்டேவுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ்
ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சிருக்க, நீ நாளைக்கு அதை போட்டுக்கிட்டு தான் உன்னோட பர்த்டே செரமனிக்கு வரணும்னு சொல்றாங்க. ஹீரோயினியும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயினி அவளோட தோழிக்கிட்ட, என் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் திரும்ப மோசமா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றா. அதுக்கு தோழி உடனே, டாக்டர் உங்க அம்மாவுக்கு சீக்கிரமாவே குணமாகிடும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க அவங்கள நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில ஹீரோயினியோட பர்த்டே செரமனிய காமிக்கிறாங்க. மிஸ்டர் சாய் ஈவில் பிரின்ஸ் கிட்ட, நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன், அதே போல ஹீரோயினிய பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன், ஹீரோயினி சவுத்துல உள்ள தாகானுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, ஹீரோயினி தாகான்ல உள்ள ஒரு புது பள்ளத்தாக திறக்க எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஈவில் பிரின்ஸ் உடனே, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயினியோட அப்பாவை காமிக்கிறாங்க. இந்த கருப்பு சட்டை தான் ஹீரோயினியோட அப்பா. ஹீரோயினி அப்பா ஹீரோயினிக்கு பர்த்டே கிஃப்டா லூ ஃபேமிலியோட எல்லா பிசினஸையும் பாத்துக்கிற பவரை ஹீரோயினிக்கு கொடுக்கறாரு. அதை பார்த்து அவரோட தம்பி அவர்கிட்ட, நம்ம குடும்பத்துல இருக்கிறது ஒரே ஒரு ஆண் வாரிசு தான், நீங்க இந்த பொறுப்பெல்லாம் உங்க பையன்கிட்ட கொடுக்காம ஏன் உங்க பொண்ணு கிட்ட கொடுக்குறீங்க, ஹீரோயினிக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது, தனியா இது எல்லாத்தையும் அவளால சமாளிக்க முடியுமான்னு கேக்குறாரு. உடனே ஹீரோயினியோட தம்பி அவனோட அங்கிள் கிட்ட, என்னோட அக்கா லூ ஃபேமிலியோட எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறது எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்றான். ஹீரோயினியோட ஆன்டி உடனே, எனக்கு இதுல சம்மதம் தான் சொல்லிட்டு ஹீரோயினியோட அங்கிளை பார்த்து அமைதியா இருக்க சொல்லி சைகை காமிக்கிறாங்க. உடனே அவர் அமைதியாகிடுறாரு. உடனே ஹீரோயினிக்கு எல்லா காவலாளிகளும் கொடிய பறக்க விட்டு பர்த்டே விஷ் பண்றாங்க. செரமனி நடந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயினி அவளோட உடம்ப போட்டு சொரிஞ்சுகிட்டு இருக்கா. அதை பார்த்து அவளோட ஆன்டி உடனே ஹீரோயினி கிட்ட, உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோயினி உடனே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயினி போறத பார்த்துட்டு ஈவில் பிரின்ஸும் அவளை ஃபாலோ பண்ணி அவ பின்னாடியே போறான். ஈவில் பிரின்ஸ் ஹீரோயினி கிட்ட போய், நான் உங்களை திரும்ப பாப்பான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு பர்த்டே கிஃப்டா பூக்களை கொடுத்துட்டு ஹீரோயினியோட ரேஷஸ்க்கு மருந்து போட்டு விடுறான். ஹீரோயினி உடனே அவனையே பாத்துக்கிட்டு இருக்கா. ஈவில் பிரின்ஸ் உடனே, லேட் ஆகிடுச்சு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோயினி உடனே ஈவில் பிரின்ஸ் கிட்ட, நீங்க மிஸ்டர் சாயோட பாடி கார்டு தானே, உங்களோட பேர் என்னன்னு கேக்குறா. அதுக்கு ஈவில் பிரின்ஸ் உடனே, அடுத்த தடவை நம்ம மீட் பண்ணும் போது நான் என்னோட பேரை சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயினியோட அப்பா மிஸ்டர் சாய் கிட்ட, நான் ஒரு சாதாரண வில்லேஜ் மேன், நான் என்னோட லூ ஃபேமிலி பிசினஸை விட்டுட்டு வேற எதுலயும் இன்வால்வ் ஆக விரும்பல, அதனால என்னோட மன்னிப்பு அரசர்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மிஸ்டர் சாய், நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினி அப்பா உடனே, நாங்க இந்த பிசினஸை பல வருஷமா செஞ்சுக்கிட்டு வரோம், அதனால என்னோட முடிவை எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மிஸ்டர் சாய் உடனே, சரி நான் இதை பத்தி அரசர்கிட்ட சொல்றேன்னு சொல்ற. இந்த சைட்ல ஹீரோயினி ஈவில் பிரின்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட தங்கச்சி அங்க வந்து ஹீரோயினி கிட்ட, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. ஹீரோயினி உடனே, நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினி தங்கச்சி, நான் மிஸ்டர் சாய்க்காக வெயிட் பண்றேன்னு சொல்றா. ஹீரோயினி உடனே, நான் சாயோட பாடி கார்டுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றா. அதுக்கு அவளோட தங்கச்சி உடனே, இதனாலதான் என்னோட அக்கா கொஞ்ச நாளா டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்காளான்னு கேட்டு கிண்டல் பண்றா. அப்ப அங்க மிஸ்டர் சாய் வராரு. ஹீரோயினி அவர்கிட்ட போய், நான் உங்களை வழி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்புற சாக்குல ஈவில் பிரின்ஸ தேடுறா. அதை பார்த்து மிஸ்டர் சாய் உடனே ஹீரோயினி கிட்ட, என்னோட பாடி கார்டு இன்னைக்கு என் கூட வரல, அது மட்டும் இல்லாம நாங்க நாளைக்கு இங்கிருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஹீரோயினி அதை கேட்டுட்டு சோகமாகிடுறா. அப்ப ஹீரோயினியோட பாடி கார்டு வந்து ஹீரோயினி கிட்ட, ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கிருந்து அழைச்சிட்டு போறான். அடுத்த சீன்ல கிராம மக்கள் ஒரு பையன்கிட்ட நெல்லு செடியை புடுங்காததான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கத்துறத காதுல வாங்காம அவன் பாட்டுக்கு அங்க உள்ள எல்லா நெல்லுச்செடிங்களையும் புடுங்கிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்ப ஹீரோயினி அங்க வர்றா. உடனே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. கிராம மக்கள் எல்லாரும் ஹீரோவை அலைக்க தூக்கிட்டு வந்து ஹீரோயினி முன்னாடி நிக்க வச்சு, இவன் நாங்க நட்டு வச்ச எல்லா நெல்லு செடிங்களையும் பிடுங்கிட்டான், இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டு ஹீரோயினி கிட்ட ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹீரோ உடனே, உங்களோட நெல் செடிகள் எல்லாம் நோயால பாதிக்கப்பட்டு இருக்கு, அதனாலதான் நான் அது எல்லாத்தையும் பிடுங்கினான்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே கலவர பூமியா மாத்திட்டு ஹீரோயினி கிட்ட போய் அந்த நெல்லு செடிய காமிக்கிறான். ஹீரோயினியும் அதை பார்த்துட்டு, கிராம மக்கள் கிட்ட ஹீரோ சொல்றது உண்மைதான், நோயால பாதிக்கப்பட்ட எல்லா நெல்லு செடிகளையும் பிடுங்கி எடுங்க, உங்களுக்கு புதுசா நெல் விதைகளை நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோ உடனே ஹீரோயினியோட பாடி கார்டு கிட்ட போய், ஹீரோயினிக்கு ஏன் கிராம மக்கள் எல்லாரும் இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு கேக்குறான். அதுக்கு பாடி கார்டு உடனே, ஹீரோயினி தனியால இங்க உள்ள மொத்த ரிவரையும் அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றான்.
ஹீரோக்கு உடனே ஹீரோயினி மேல கிரஷ் வந்துடுது. ஹீரோ போய் ஹீரோயினி கிட்ட அவளோட பேரை கேக்குறா. ஹீரோயினியும் அவளோட பேரை சொல்லிட்டு அவளோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினியவே பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோயினி வீட்டுக்கு வர்றா. ஹீரோயினியோட தங்கச்சி ஹீரோயினி கிட்ட இன்னைக்கு நம்ம ஊர்ல பிளவர் ஃபெஸ்டிவல், அதனால நம்ம நைட்டு வெளியில போகலாமான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினியும் வர்றன்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயினி அவளோட தங்கச்சி அவளோட தோழி மூணு பேரும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் அங்க வந்திருக்கான். ஹீரோயினி அவளோட தோழி கூட பேசிக்கிட்டே நடந்து வரும்போது ஒரு ஆள் வந்து அவ மேல மோதிடுறாரு. உடனே ஹீரோயினி பிரிட்ஜ் மேல இருந்து கீழே விழ போக அந்த நேரம் பார்த்து ஈவில் பிரின்ஸ் அங்க வந்து ஹீரோயினிய தண்ணியில விழாம காப்பாத்துறான். ஹீரோயினிக்கு உடனே ஈவில் பிரின்ஸ் மேல இருந்த கிரஷ் காதலா மாறுது. ஹீரோயினியும் ஈவில் பிரின்ஸும் பேசிக்கிட்டே படகுல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினி ஈவில் பிரின்ஸ் கிட்ட நாளைக்கு நீங்க இங்கிருந்து கிளம்புறீங்களான்னு கேக்குறா. இந்த சைட்ல ஹீரோ தனியா உட்காந்து தண்ணியில விளக்கு விட்டுகிட்டு இருக்கான். அந்த சைட்ல ஈவில் பிரின்ஸ் ஹீரோயினி கிட்ட உங்களுக்கு கண்டதும் காதல் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டுட்டு ஹீரோயினி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினி உடனே ஈவில் பிரின்ஸ கிஸ் பண்ணிட்டு சைலண்டா அவனோட லவ் ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்கிறா. மறுநாள் காலையில ஈவில் பிரின்ஸ் அவனோட ஊருக்கு திரும்பி போகிறதுக்காக ரெடியாகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினி அங்க வர்றா. ஹீரோயினி தங்கச்சி மிஸ்டர் சாய் கூட பேசிக்கிட்டு இருக்கா. ஈவில் பிரின்ஸ் ஹீரோயினி கிட்ட ஒரு பெண்டண்ட கொடுத்துட்டு அவனோட ஞாபகமா அதை வச்சுக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே சில மாசம் கழிச்சு ஹீரோயினியோட தங்கச்சிக்கு மிஸ்டர் சாய் கிட்ட இருந்து லெட்டர் வருது. ஹீரோயினி ஈவில் பிரின்ஸ் கிட்ட இருந்து லெட்டர் வரும்னு நினைச்சு காத்திருக்கா. ஈவில் பிரின்ஸ் கிட்ட இருந்து லெட்டர் எதுவும் வராததால உடனே சோகமாகிடுறா. அதை பார்த்து அவளோட தங்கச்சி உடனே ஹீரோயினிக்கு ஆறுதல் சொல்றா. அடுத்த சீன்ல ஹீரோயினி துறைமுகத்துக்கு வந்திருக்கா. அங்க ஹீரோவும் வந்திருக்கான். ஹீரோ ஹீரோயினிய பார்த்துட்டு அவகிட்ட போய் பேசுறான். ஹீரோயினியும் ஹீரோ கூட பேசுறா. உடனே ரெண்டு பேரும் அங்க உட்காந்து ரிவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஹீரோயினிய சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயினி அவளோட வீட்டுல ஈவில் பிரின்ஸ நினைச்சு சோகமா உட்காந்துருக்கா. அப்ப அவளோட தோழி வந்து ஹீரோயினி கிட்ட ஹஞ்சிங்ல இருந்து சில ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொல்றா. ஹீரோயினி உடனே அவளோட பேரண்ட்ஸ போய் பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறா. உடனே ஹஞ்சிங்ல இருந்து வந்த ஆளு ஹீரோயினி கிட்ட நீங்களும் ரெண்டாவது பிரின்ஸும் லவ் பண்றதால உங்க ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ண மன்னர் உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்றாரு. ஹீரோயினி உடனே நான் பிரின்ஸ லவ் பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றா. உடனே அந்த ஆளு மன்னரோட உத்தரவு மீறினா உங்க லூ ஃபேமிலி மொத்தமும் மன்னரோட கோபத்துக்கு பலியாகிடுவீங்கன்னு சொல்றாரு. ஹீரோயினி உடனே அவளோட ஃபேமிலிக்காக அந்த கல்யாண உத்தரவை ஏத்துக்கிறா. உடனே அந்த ஆளு ஹீரோயினி கிட்ட ஒரு லெட்டரை எடுத்து கொடுத்துட்டு அடுத்த மாசம் 8ஆம் தேதி உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயினி உடனே அந்த லெட்டரை படிச்சு பாக்குறா. அந்த லெட்டர் எழுதினது வேற யாரும் இல்ல, அது ஈவில் பிரின்ஸ் தான். அந்த லெட்டர்ல நான் தான் தாகான் நாட்டோட ரெண்டாவது பிரின்ஸ். நான் மிஸ்டர் சாயோட பாடி கார்டு கிடையாது. நான் ஒரு சாதாரண பாடி கார்டுன்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடு. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நான் இதை முன்னாடியே சொல்லாததுக்கு காரணம் நார்த்ல வார் நடக்கிறதால நான் அவசரமா அங்க போக வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் என்னால உனக்கு லெட்டர் போட முடியல. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல மெர்சன் நாட்டை சேர்ந்த பிரின்சஸ் நான் மேரேஜ் பண்ணணும். இது என் அப்பாவோட உத்தரவு. எது எப்படி இருந்தாலும் நீ தான் என்னோட முதல் மனைவி. நான் உன்னதான் காதலிக்கிறேன். உனக்காக நான் தாகான்ல காத்துக்கிட்டு இருப்பேன். இப்படிக்கு ஈவில் பிரின்ஸ்னு எழுதிருக்கு. ஹீரோயினி உடனே அவ காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. இந்த சைட்ல ஹீரோ ஹீரோயினிக்கு மேரேஜ் ஆக போறத நினைச்சு ரொம்பவும் வருத்தத்துல இருக்கான். அந்த சைட்ல ஹீரோயினி ரொம்ப சந்தோஷமா மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினியோட கல்யாண தேதியும் வருது. ஹீரோயினி ரொம்ப ஹாப்பியா மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினியோட அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. ஹீரோயினி அவளோட அம்மாவை நினைச்சு ரொம்பவும் கஷ்டப்படுறா. அந்த சைட்ல ஹீரோயினியே தாகானுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக ஹீரோ வர்றான். இந்த சைட்ல ஹீரோயினி அவளோட அப்பா கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அழறா. அதுக்கு ஹீரோயினியோட அப்பா அவகிட்ட நமக்கு அதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை தாகானுக்கு போக சொல்றாரு. ஹீரோயினியும் வேற வழி இல்லாம அழுதுகிட்டே அவளோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து வருத்தத்தோட கிளம்புறா. ஹீரோயினி ஹீரோவை பார்த்துட்டு அவங்க கிட்ட நீ தான் பிரின்ஸ் நயனான்னு கேக்குறா. ஹீரோயினி சோகமா இருக்கிறத பார்த்த ஹீரோ அவகிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஹீரோவும் ஹீரோயினியே தாகானுக்கு அழைச்சிட்டு போறான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியுது. மீதி கதையை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.